ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரோஸ் தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் செய்கிறதுக்கு இது வந்து நான் 5 மில்லிமீட்டர் ஹூக் சைஸ் ஹெச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மொத்தம் இந்த ரோஸ்க்கு அதாவது 5 பெரிய பெட்டல் பின்னியிருக்கேன், பெரிய இதழ் பின்னியிருக்கேன். இந்த 5 பெரிய இதழ் பின்னுறதுக்கும் வந்துட்டு டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4, இந்த 1, 2, 3, 4, இந்த 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பெட்டல். இதுக்கு வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட்டல்ஸ், ரொம்ப சின்ன இதழ். இதுக்கு வந்து நான் சிங்கிள் க்ரோஷி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பிகினர் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரோஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் 26 செயின் வந்து நம்ம போட போகிறோம். 1, 2, 3, 4, 5. ஓகே, நம்ம 26 செயின் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ரவுண்ட் 1 ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த எல்லா செயின்ஸ் மேலேயும் சிங்கிள் க்ரோஷேக்கு ஃபர்ஸ்ட் செயினை நம்ம விட்டுட்டு செகண்ட் செயின் இதில் வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம எல்லா செயின்ஸ் மேலேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். நம்ம இப்போ இந்த எல்லா செயின்ஸ் மேலேயும் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து பண்ண போகிறோம் டபுள் க்ரோஷே வச்சு. அதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதை விட்டுட்டு இந்த செகண்ட் செயின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 5 டபுள் க்ரோஷே வந்து பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷிக்கு ஹூக் மேலே நூலை போட்டு இந்த செயின் உள்ள விட்டு வெளியில் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 லூப்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 லூப். அதே மாதிரி இன்னும் 4 இதே செயின் ஸ்பேஸ்லேயே நம்ம பண்ண போகிறோம் டபுள் க்ரோஷி. நம்ம 5 முடிச்சாச்சு. இது வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இங்கே இந்த ஃபர்ஸ்ட் பெட்டலில் நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அடுத்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினில் வந்துட்டு அதே மாதிரி 5 டபுள் க்ரோஷே பண்ணணும். 5 டபுள் க்ரோஷே பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும், போடணும். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு ஃபர்ஸ்ட் லூப்பில் செகண்ட் லூப்பை விட்டு வெளியே எடுத்துடணும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னும் 3 மோர் டைம்ஸ், 3 தடவை நம்ம வந்துட்டு டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு செயின்லேயும். அதுக்கு அடுத்த செயின் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இன்னும் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 டபுள் க்ரோஷேல பெட்டல்ஸ் வந்து பின்னியிருக்கோம். இது வந்து லார்ஜ் சைஸ் பெட்டல்ஸு. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து 4 பெட்டல் பின்ன போகிறோம். 4 பெட்டல் எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பின்ன போகிறோன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. 5 5 ½ டபுள் க்ரோஷே ஒவ்வொரு செயின்லேயும் பின்னி அடுத்த செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு ஹூக் மேலே நூலை போட்டு செயின் ஸ்பேஸில் விட்டு எடுத்து இந்த 3 லூப்லேயுமே நூலை விட்டு வெளியில் எடுத்துடணும். இது ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹுக் மேலே நூலை போட்டு 3 லூப்லேயுமே விட்டு எடுத்துடணும். இன்னும் 3 பின்னணும். இதே மாதிரி
இது வந்து மீடியம் சைஸ் பெட்டல். ஓகே, இதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த பெட்டலை வந்து முடிச்சிடணும். இதே மாதிரி இன்னும் மூணு மீடியம் சைஸ் பெட்டல் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் அடுத்தடுத்த செயின்ஸில் வந்து நம்ம பின்னிட்டு வரப்போகிறோம். இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நம்ம இப்போ நாலு மீடியம் சைஸ் பெட்டல் பின்னியிருக்கோம். இதுக்கு அடுத்து பண்ண போகிறது வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸ் ஸ்மால் சைஸ் பெட்டல் வந்து பின்ன போகிறோம். அதுக்கு வந்து சிங்கிள் க்ரோஷே, அஞ்சு சிங்கிள் க்ரோஷே ஒவ்வொரு செயின் லூப்லேயும் போட்டு அடுத்த செயினுக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷேக்கு அப்படியே உள்ள நூலை விட்டு எடுத்து இது பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி அஞ்சு போடணும் ஒரு ஒரு செயினுக்கும். இப்போ மூணாவது போட்டுட்ருக்கேன். நாலு அஞ்சு, இதுக்கு அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி இதுலேயும் அஞ்சு சிங்கிள் க்ரோஷே, இந்த கடைசி இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து கட் பண்ணுறப்போ நூலை வந்து கொஞ்சம் நிறைய விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது கடைசியில் வந்துட்டு தைக்கணும். ரோஸ் ஷேப்க்கு வந்து நம்ம தைக்கிறதுக்காக இது கொஞ்சம் நிறைய நூல் விட்டு தைச்சிக்கோங்க, வெட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை பின்னியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம வந்து தைக்க போகிறோம். ஊசியில் வந்து நூலை கோர்த்துட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பெட்டல்ஸோட பொசிஷனும் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சு ஊசி வந்து பின்னாடி பக்கமாக வந்து வச்சு தைக்கணும். ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் பின்னாடி பக்கம் இருக்க அந்த நூலை வந்துட்டு நல்லா ரெண்டு தடவை முடித்து போட்டு டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து ஹெட் பேண்டு பண்ணுறது, அப்புறம் வால் ஹேங்கிங் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம அழகாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம நிறைய பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் என்னோடய வீடியோவில் வந்து எப்படி இந்த ரோஸை வச்சு எப்படி டெக்கரேட்டிவ் வால் ஹேங்கிங் வந்து பண்ணலான்றது வந்துட்டு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.